மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஜிதேந்தர் ராய். இவருடைய மனைவி வந்து தலைமை காவலராக பணியாற்றிட்டு வராங்க. இந்த நிலையில்தான் இந்த ஜிதேந்தர் ராய்க்கு சங்கீதா என்ற பெண்ணுடன் அறிமுகம் கிடைச்சிருக்கு. அந்த சங்கீதா என்ற பெண் வேலை வெட்டிக்கு எதுவுமே போகாம சில மக்களை ஏமாற்றி அது மூலமா வரக்கூடிய வருமானத்துல வந்து சொகுசான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இதை பார்த்து வந்து ஜிதேந்தர் ராய்க்கும் அது பிடிச்சு போச்சு. அதனால சங்கீதாவோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு கட்டத்துல அவங்களுக்குள்ள கள்ளக்காதலாக மாறியிருக்கு. இதனால இவங்க ரெண்டு பேருமே வந்து தனிமையா ஒரு தனிக்கூடத்தில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது தான் சங்கீதா வந்து ஜிதேந்தர் ராய் கிட்ட சொல்லியிருக்கா, உங்களுடைய மனைவி தான் வந்து போலீஸ் ஆச்சே, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மட்டும் ஆட்டே போட்டுவாங்க, நான் வந்து பெண் போலீஸ் மாதிரி நடிக்கிறேன், நம்ம பல பேரை ஏமாற்றி அது மூலமா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிதேந்தர் ராயும் தன்னுடைய மனைவியோட ஆடைகளை திருடி கொண்டு வந்து சங்கீதா கிட்ட கொடுத்துட்டு போலியா வந்து ஒரு அடையாளத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கீதா வந்து ஜிதேந்தர் ராயோட மனைவியுடைய போலீஸோடைய அணிஞ்சுக்கிட்டு பல பேரை ஏமாற்றி அது மூலமா நிறைய பணமும் சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே நினைச்ச மாதிரி வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் எப்படியோ அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சு அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில தான் இவங்க எந்த மாதிரியான திருமண வேலைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மையே வந்து வெளியே வந்திருக்கு. இது அந்த பகுதியில் தற்போது பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.